மென்டல் ஹெல்த் டியூரிங் ப்ரெக்னன்சி. ஸோ எல்லாரும் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருங்க, பிள்ளைதாச்சி பொண்ணுக்கு எனக்கு கேட்டதை வாங்கி கொடுங்க, அவளை வந்து எப்போவுமே வந்து கண் கலங்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே சொன்னாலுமே பட் டே டு டேயில் வந்து நார்மலாக யாராவது பேசும்போது சில பேர் தானாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னே தெரியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்கு, ஒரு ஆன்சைட்டி அட்டாக் வருது, அது மாதிரி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. வந்து இது எல்லாம் காரணம் உங்கள் ஹார்மோன்ஸ் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வந்து ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் வருமானா, கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். வந்து யாருக்கு வராதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24/7 அவங்க பிரெயினை பிஸியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. சி, அப்பார்ட் ஃப்ரம் ஃபோன் ஃபிசிக்கலி அவங்க ப்ரெசன்ட், இந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க, அந்த கண்டினியூஸாக வந்து ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குன்றது வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கேரி பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து அந்த மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி இல்லாமல் 24/7 வந்து ஒரு செடென்ட்ரி லைஃப், அதாவது ஒரே இடத்துல உட்காந்துட்டே நம்ம உட்காந்து யோசிக்கிறது, எல்லாரும் நம்ம வாயில் வந்து பிள்ளைதாச்சின்னு சொல்கிறதுனால ஊட்டி விடுறது, ரொம்ப நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும்னா, கண்டிப்பாக நம்ம பேபி அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் வாட் வி ஆர் திங்கிங், ஈட்டிங், எல்லாமே நம்ம உள்ளே இருக்க உணர்ச்சிகள் அத்தனையுமே தான் நம்ம குழந்தைக்கு போகுதுங்க. ஃபுட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ற வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு தெரியும் அது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ இட்ஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் பேபி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் மென்டல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மோரோவர், ப்ளீஸ் டோன்ட் காம்ப்ரமைஸ் எனி திங் ஃபார் எனிபடி. ஈவன் உங்கள் ஹஸ்பண்டோட சண்டையாக பரவாயில்ல போய் தொலைது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். என் ஹஸ்பண்ட் என் கூட சண்டை போட்டார், என் கூட பேசலை, இதனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் பேபி and your health only. ஸோ அதனால் அவங்க பேசிட்டு போனாங்கன்னா அவங்க போயிட்டோம், அதுக்கப்புறம் அவங்களா வந்து பேசுவாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. ஓகேவா? See you on next video. Bye.